எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தியில எல்லார் மனசுலயுமே டாப்ல இருக்க ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். ஹார்ட் ஹீலர், ஸ்ட்ரெஸ் பஸ்டர், பிஜிஎம் கிங்னு நிறைய செல்ல பேர் கூட இவருக்கு இருக்கு. கால டியூன், ரிங்டோன், இவரோட சாங் எல்லார் மொபைல்லுமே இருக்கு. வாட்ஸ்அப்ல இவரோட சாங் இல்லாத ஸ்டேட்டஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 31 இவரோட பர்த்டே. இதெல்லாம் சொல்லும் பொழுதே நான் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமா, நம்ம யுவன் சங்கர் ராஜா சாரை பத்தி தான் பேசுறோம். யுவன் இஸ் நாட் எ வேர்ட், இட் இஸ் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியல் மீடியால பயோல கண்டிப்பா யுவன் அடிக்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும். ஏன்னா யுவன் சாருக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நமக்குள்ள நம்மளுடைய மனநிலையை மாற்றுற சக்தி இசைக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி இசையையும் பாடலையும் உருவாக்குறது நம்ம யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ எல்லாருக்குமே யுவன் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போகிறோம். யுவன் சார் ஆகஸ்ட் 31, 1979 தான் பிறந்தாங்க. தமிழ் திரைப்பட இசைக்கலைஞர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். பெரும்பான்மையா தமிழ் படங்கள்ல தான் இவங்க ஒர்க் பண்றாங்க. பல்துறை இசையமைப்பாளராக கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் திரைப்படம் மற்றும் இசைத்துறையில ஹிப்ஹாப் இசையை அறிமுகப்படுத்தியது கூட யுவன் சார் தான். தமிழ்நாட்டில் ரீமிக்ஸ் அப்படின்ற கலாச்சாரத்தை தொடங்கி அதனை பிரபலப்படுத்தினது கூட யுவன் சார் தான். ராம் படத்தோட இசைக்காக 2006 சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் விருதை வென்ற ஒரே இந்திய இசையமைப்பாளர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவரோட குறிப்பிடத்தக்க படைப்புகள் விசுவாசமான ரசிகர் பட்டாலும் அவருக்கு யூத் ஐகான் அப்படின்ற பெயரை கூட கொடுத்தாங்களாம். 15 காலத்துக்குள்ள யுவன் சங்கர் ராஜா சார் 100 படங்கள்ல பணியாற்றியிருக்காங்க. புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இளைய ராஜாவோட இளைய மகனான இவர் 1996 தன்னோட 16 அரவிந்தன் அப்படின்ற திரைப்படத்துக்காக இசையமைச்சு தன்னோட இசை வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம துள்ளுவதோ இளமை படத்தின் இசை மூலமா தமிழ் திரையுலகில் பிரபலமானாங்க. மேலும் 2000 நடுப்பகுதியில தமிழ் சினிமாவோட மிகவும் விரும்பப்பட்ட இசையமைப்பாளர்கள்ல ஒருவரா கூட மாறினாங்க. 2015 அவர் தனது சொந்த இசை லேபிளான யுவன் ரெக்கார்ட்ஸை கூட உருவாக்குனாங்க. 2017 தனது சொந்த திரைப்பட தயாரிப்பு ஸ்டுடியோ YSR பிலிம்ஸ் கூட தொடங்கி வச்சிருந்தாங்க. யுவன் சார் 2 பிலிம்ஃபேர் விருதுகளை வாங்கியிருக்காங்க. 2004 செவன்ஜி ரெயின்போ காலனி படத்துக்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது, அது மட்டும் இல்லாம 2009 ஒய் என்ற தெலுங்கு திரைப்படத்துக்காகவும் பிலிம்ஃபேர் சிறப்பு விருதையும் வாங்கியிருக்காங்க. பிலிம்ஃபேர் விருதுகளுக்காக 6 பரிந்துரைகளையும் 2006 மற்றும் 2010 2 தமிழக மாநில திரைப்பட விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இசை கலைஞரும் திரைப்பட இசையமைப்பாளருமான இளையராஜாவோட 3 மற்றும் இளைய மகன் தான் யுவன் சங்கர் ராஜா. அவங்க இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா மற்றும் பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் பவதாரணியின் தம்பி. யுவன் சார் ஒரு முறை தனது சகோதரர் கார்த்திக் ராஜா தன்னை விட திறமையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அவரோட தந்தையும் உடன்பிறப்புகளும் அவரோட இசையில பல பாடல்களை பாடியிருக்காங்க. மேலும் தமிழக திரையுலகில் பணியாற்றிட்டு வர வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அமரன் மற்றும் பார்த்திபாஸ்கர் ஆகியோர் அவருடைய உறவினர்கள். யுவன் சங்கர் ராஜா சார் தனது பள்ளி படிப்பை சென்னையில் இருக்க ஜெயின் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில படிச்சாராம். 10 வரைக்குமே படிச்ச யுவன் சங்கர் ராஜா சார் ஜேக்கப் மாஸ்டர் இசையை கற்க தொடங்கினாங்களாம். இங்கிலாந்துல லண்டன்ல உள்ள ட்ரினிட்டி கல்லூரியோட இணைந்த சென்னையில் உள்ள மியூசி மியூசிக்கல் அப்படின்ற பியானோ வகுப்புகள்ல அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களாம். தான் எப்போதும் ஒரு விமானி ஆகணும் அப்படின்றதும் உலகம் முழுவதுமே பயணிக்கணும் அப்படின்றதையும் தான் யுவன் சங்கர் ராஜா சார் விரும்புவாங்களாம். ஆனா தன்னை சுற்றி இருக்க எல்லாருமே இசையோட வளர்ந்துட்டு வந்ததுனால இறுதியில யுவன் சங்கர் ராஜா சாரும் ஒரு இசைக்கலைஞரா மாறிட்டாங்களாம். 2014 பிப்ரவரியில யுவன் சார் தான் இஸ்லாம் மதத்தை ஏத்துக்கிட்டதா ட்விட்டர் கணக்குல தெரிவிச்சிருந்தாங்க. தன்னுடைய முஸ்லிம் பெயர் அப்துல் ஹாலிக் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. 2015 ஜனவரி 1 அன்னைக்கு ஜஃப்ரூ நிஷா அப்படின்ற பெண்ணை இஸ்லாமிய முறைப்படி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2016 April 7 ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. 1996 இசைய ஒரு தொழிலா நீ எடுத்துக்கோ அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா சாரோட அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் யுவன் சார் ஒரு ஆல்பத்துக்கான தாளங்களை இசையமைக்க தொடங்கினாங்க. அரவிந்தன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் டி சிவா யுவனோட இசை கோர்வைகளை கேட்டதுக்கு அப்புறம் அப்படத்தோட முன்னோட்ட காட்சிகளுக்காக இசையமைக்க சொல்லியிருக்காங்க. அந்த இசையால ஈர்க்கப்பட்டு அப்படத்தோட முழு இசையின் பொறுப்பையுமே யுவன் சாருக்கு கொடுத்துட்டாங்க. பெற்றோர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் யுவன் சார் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. இப்படிதான் யுவன் சாரோட இசை பயணம் தொடங்கினுச்சு. யுவன் சார் அரவிந்தன் படத்துக்கு இசையமைக்கும் போது அவருடைய வயசு 16. இன்று அளவுலயுமே அச்சின்ன வயதுல இசையமைத்த ஒரே இசையமைப்பாளர் அப்படின்ற பேரு யுவன் சாரை தான் சேரும். தான் இசையமைக்க வந்தது வந்துட்டு முற்றிலுமே தற்செயலானது அப்படின்றதையும் யுவன் சார் சொல்லியிருக்காங்க. இருந்தா
இருந்தாலும் அரவிந்தன் படம் மற்றும் இசை மக்களை ஈர்க்க தவறிடுச்சு. இதனைத் தொடர்ந்து யுவன் சாரோட இசையில வெளியான வேலை மற்றும் கல்யாண கலாட்டா தோல்வியை சந்திச்சிச்சு. அப்படத்துக்கான இசையும் பெருமளவுல ஏற்கப்படவே இல்லை. விமர்சகர் ஒருவர் பின்னணி இசை குறிப்பிடும் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யுவன் சாரோட முதல் சில படங்கள் தோல்வியடைஞ்சதை அடுத்து அவருக்கு யாருமே பட வாய்ப்புகள் கொடுக்கவே இல்லை. அந்த சமயத்துலதான் இயக்குனர் வசந்த் அவருடைய பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற படத்துக்கு இசையமைக்க யுவன் சாரை கேட்டிருந்தாங்க. யுவன் சாரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தோட இசைக்காக யுவன் சாருக்கு பாராட்டுகள் குவிய தொடங்கினுச்சு. அதன் இசை முற்றிலுமே மாறுபட்ட புதுமையான முயற்சி அப்படின்னு தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாராட்டியிருந்தாங்க. ராஜா என்ற பெயருக்கு தகுதியுடையவர் அப்படின்னு கூட குறிப்பிட்டிருந்தாங்க. மிகவும் பாராட்டப்பட்ட இரவா பகலா, சுடிரார் அணிந்து போன்ற பாடல்கள் யுவன் சார குறிப்பா இளைஞர்கள் குழந்தைகள் மத்தியில மிகவுமே பிரபலப்படுத்தினுச்சு. சுந்தர் சி சாரோட சேர்ந்து இரண்டு படங்கள் பணியாற்றிய யுவன் சார் அதுக்கப்புறம் அஜித் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல வந்த அதிரடி திரைப்படம் தீனாவில் ஒர்க் பண்ணாங்க. தீனா யுவன் சாரோட முதல் வெற்றி படமா அமைஞ்சது. அதன் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை பார்வையாளர்களை மிகவுமே கவர்ந்துச்சு. படத்தோட வெற்றியில யுவன் சாரோட இசைக்கு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். 2001 செல்வராகவனுடன் இணைஞ்சு பணியாற்றிய முதல் திரைப்படம் துள்ளுவதோ இளமை. இந்த படத்தை கஸ்தூரி ராஜா இயக்கியிருந்தாங்க. ஆனா அவரது மகனான செல்வராகவன் திரைக்கதை எழுதி படத்தின் இசைக்காக யுவன் சங்கர் ராஜாவுடன் இணைந்து வேலை பார்த்திருந்தாங்க. துள்ளுவதோ இளமையின் இசை இளைய தலைமுறையில வெகுவா கவர்ந்துச்சு. இந்த படம் செல்வராகவனின் தம்பியும் நடிகருமான தனுஷின் அறிமுக படமாகும். வணிக ரீதியாக இந்த படம் குறிப்பிடத்தக்க வெற்றி அடைஞ்சிச்சு. இதனைத் தொடர்ந்து வெளிவந்த பாலாவின் நந்தா திரைப்படத்துக்கு யுவன் சாருக்கு பாராட்டுகள் குவிஞ்சுகிட்டே இருந்துச்சு. யுவன் சார் வாங்கின விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழக அரசு திரைப்பட விருது 2006 வாங்கியிருக்காங்க. சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம்பேர் விருது 7G ரெயின்போ காலனி படத்துக்காக 2004 வாங்கியிருக்காங்க. விருப்பமான பாடலுக்கான விஜய் விருது பையா படத்துல என் காதல் சொல்ல பாடலுக்காக 2010 வாங்கியிருக்காங்க. தனிமையையும் இனிமையா மாத்தக்கூடிய சக்தி யுவன் சாரோட சாங்ஸுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நம்ம அடுத்து என்னதான் செய்ய போறோம்னு தெரியாம மனசுடைஞ்சு உட்காரும் பொழுது யுவன் சாரோட சாங்கு கேட்டு பாருங்களேன், அப்படியே மனசு கூலாயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பாடல்கள் இருக்கிற வரிகளும் அந்த இசையும் நம்ம மனசை மாத்திடுன்னு சொல்லலாம். நமக்குள்ள இருக்கிற எவ்வளவு பெரிய எமோஷன்ஸையும் அந்த சாங் போய் கரைச்சிடும், அதுக்கேத்த மாதிரி நம்மளையும் மாத்திடும் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப வரைக்குமே யுவன் சாரோட சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிட்டே தான் இருக்கு. இனிமையும் யுவன் சாரோட சாங்ஸ் பிடிக்கும். அவங்களோட சாங்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி எல்லாருமே இசை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இசை குடும்பம் அப்படின்றதுனாலயோ என்னவோ தெரியல, சாரோட இசைக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒவ்வொரு பாடல்களுமே நம்ம நம்ம லைஃபுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். எனக்காக பாடுனது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுடைய சாங்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ ஒரு சாங் எடுத்தாங்கன்னா அது இந்த டைம் தான் பிடிக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்க எப்போ கேட்டாலும் அந்த சாங் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க எப்போ கேட்டாலும் அந்த சாங்ல உள்ள வரிகளை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதி அந்த மாதிரி பாடல்களை பாடி அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு இசை அமைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நாம எல்லாரும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேன்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.